ஹே கைஸ் சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சிபிஐ பத்தி பார்க்க போறோம் சோ சிபிஐனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதை வந்து தமிழ்ல வந்து மத்திய புலனாய்வு அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இன்டர்நேஷனல் காப்ஸ் மாதிரி சோ இவங்க வந்து என்னென்ன மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் கேசஸ்ல வந்து இங்க நம்ம நாட்டுல தப்பு செஞ்சுட்டு ஃபாரின் ஓடி போறாங்களோ இல்ல ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வரவங்கள மர்டர் பண்றது இல்ல ஆள் கடத்தல் பண்ணி காசு பாக்கிறது சோ இந்த மாதிரி சர்ச் கேசஸ் எல்லாம் வந்து சிபிஐ ஹேண்டில் பண்ணுவாங்க சோ இப்போ எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிபிஐ ஓகேங்களா சோ இவ்வளவுதான் இது வந்து பேசிக் சோ இந்த சிபிஐ வந்து சிபிஐல வந்து ரேங்கிங் எல்லாம் எப்படி இருக்கும் அதுல இருக்கிற அந்த ஹையர் போஸ்ட் எல்லாம் எப்படி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐபிஎஸ் முடிச்ச டிஎஸ்பி அப்புறம் அந்த டிஜிபி சோ இந்த மாதிரி கேடர்ஸ்ல இருக்காங்கல்ல சோ இவங்க எல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகி போவாங்க சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொமோட் ஆகி சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க சோ இது வந்து சிபிஐ வந்து எப்பத்துல இருந்து வந்து ஆக்ஷன்ல இருக்கு லைக் எப்ப வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வரப்போ லைக் 1941 இந்த பீரியட்ல வந்து ரொம்ப கரப்ஷன் ஊழல் அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருந்தது சோ பிரிட்டிஷ் படையினர் லைக் எப்படி சொல்ற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணது என்னன்னு பேர் பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணது அதை வந்து என்ன அதை வந்து பெர்மனண்டா ஆக்கணும் அப்படின்ட்டு வந்து அப்பயே பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது சோ இன் 1946 அவங்க வந்து இந்த அந்த டெல்லி சூப்பர் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொன்னோம் பாத்தீங்களா அதை வந்து சிபிஐ டிபார்ட்மெண்டா ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 சோ நெக்ஸ்ட் வந்து சிபிஐ வந்து சிபிஐட பவர் என்னென்ன லைக் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து மேக்சிமம் ஆஃப் பவர் வந்து சென்ட்ரல்ல இருக்கும் சென்ட்ரல் மீன்ஸ் டெல்லி அண்ட் டெல்லி சரௌண்டிங் ஸ்டேட்டஸ்ல வந்து சிபிஐ நினைச்சா என்னாலும் பண்ணலாம் சோ அவங்க வந்து யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சோ இதுவே வந்து ஒரு சிபிஐ வந்து லைக் மற்ற ஸ்டேட் லைக் ஒரு தமிழ்நாடோ இல்ல கேரளா ஆந்திரா அதே மாதிரி ஸ்டேட்ல போய் அவங்க ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஏதாவது கேஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் சப்போஸ் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காம இன்வெஸ்டிகேஷன் பண்றதோ இல்ல வேற ஏதாச்சும் அரெஸ்டோ அவங்களால பண்ண முடியாது அப்படி பண்ண இன்வெஸ்டிகேஷன் வந்து சட்டப்படி செல்லாது இது ஒரு பாயிண்ட் ஆச்சா சோ அதே மாதிரி இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்ல நடக்கிற கேசஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட் போகுது ஹைகோர்ட் போகும் கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் போகும் பட் இந்த சிபிஐ கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு சுப்ரீம் கோர்ட் தான் போகும் இது வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா பாக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு தென் அதே மாதிரி இன் 1987 வந்து சிபிஐ வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸா டிவைட் பண்ணாங்க அதாவது சிபிஐ டிபார்ட்மெண்டே நிறைய டிவிஷன்ஸா டிவைட் பண்றாங்க சோ அதுல வந்து ஒரு மூணு முக்கியமான டிவிஷன்ஸ் இருக்கு சோ அந்த மூணு முக்கியமான டிவிஷன் சொல்றதுக்கு முன்னாடி லைக் சிபிஐ வந்து மேக்சிமம் வந்து எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடே வந்து நிலைக்குள்ளே இது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து கடத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா சோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் ஆபீஸ் இருக்கோ எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் பிரான்ச் இருக்கோ அந்தந்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து புரட்சி வெடிக்கும் லைக் பந்த் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்கும் போகுது சிபிஐ வந்து இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க ஓகேங்களா சோ இப்ப இதுல இருக்கிற முக்கியமான மூணு டிவிஷன் என்னன்னு பார்ப்போம் ஒன்னு வந்து ஊழல் பிரிவு செகண்ட் வந்து பொருளாதார பிரிவு தேர்ட் வந்து குற்றப்பிரிவு சோ ஃபர்ஸ்ட் ஊழல் பிரிவு ஊழல் பிரிவுல வந்து என்ன சொல்லு எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பேஸ்டு லைக் இந்த விஜிலன்ஸ் ஆபீஸ் இதெல்லாம் வந்து சிபிஐ கீழே தான் வரும் அது வந்து இந்த ஊழல் பிரிவுக்கு கீழே வரும் அந்த ஊழல் டிவிஷன் கரப்ஷன் டிவிஷனு கீழே வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பிரிவு சோ இதுல வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்புறம் இந்த பேங்க் டு பேங்க் வந்து மணி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கல்ல லைக் வெஹிக்கல்ல சோ லைக் ஏடிஎம்ல கேஷ் ஃபில் பண்றது சோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாமும் வந்து சிபிஐ கீழே தான் வரும் மூணாவது முக்கியமான ஒரு டிவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றப்பிரிவு இது வந்து என்னென்ன கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா மாஃபியா தென் டெரரிஸ்ட் அதே மாதிரி இந்த ஆள் கடத்துறது சோ இந்த மாதிரி கேசஸ் இதெல்லாம் வந்து குற்றப்பிரிவு கீழே வரும் சோ இதெல்லாம் வந்து சிபிஐயோட மூணு டிவிஷன்ஸ் மாதிரி தென் அண்ட் அட் லாஸ்ட் சிபிஐயோட பவர் வந்து யார் டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தோம் பாத்தீங்களா சோ அவங்கதான் வந்து சிபிஐயோட பவர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க தேங்க்யூ